டியூப் தமிழ் சினிமா நியூஸ். நித்யா மேனனுக்கு சிபாரிசு செய்த ராதிகா. சினிமாவில் 40 ஆண்டு காலம் நீடித்து வரும் ஸ்ரீபிரியா தற்போது மாலினி 22 பாளையங்கோட்டை என்றொரு படத்தை இயக்கியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் அநீதிகளுக்கு எதிராக இந்த படத்தை தான் இயக்கியிருப்பதாக சொல்லும் அவர், தற்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் தொடர் கற்பழிப்பு சம்பவங்களுக்கு எதிரான படமாக இது இருக்கும் என்கிறார். மலையாள படத்தின் ரீமேக் என்றாலும் எனக்குள் இருந்து வரும் ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இப்படம். அதனால் காட்சிகளில் அதிக உயிரோட்டம் இருக்கும். குறிப்பாக இது போன்ற தவறுகளை இனிமேலும் செய்யக்கூடாது என்று ஆண்கள் நினைக்கிற வகையில் கிளைமேக்ஸ் இடம்பெற்றிருப்பதால் இப்படத்தை ஒரு நல்ல சமூக படமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். மேலும் ஹீரோயினி ஓரியன்ட் சப்ஜெக்டான இந்த படத்தில் கதாநாயகியாக நடிப்பவர் ரொம்ப முக்கியம் என்பதால் எந்த நடிகையை கதாநாயகியாக நடிக்க வைக்கலாம் என்று ரொம்பவே குழம்பிக் கொண்டிருந்தேன். அப்போது எனது தோழியான ராதிகாவிடம் இது பற்றி விவாதித்தேன். அவர்தான் இந்த வேடத்துக்கு நித்யா மேனன் பொருத்தமாக இருப்பார் என்றார். அதன் பிறகுதான் அவர் நடித்த சில படங்களை பார்த்தேன். ராதிகா சொன்னது சரியாக இருந்தது. ஆனால் அதையடுத்து நித்யாவை தொடர்பு கொண்ட போது இத்தனை பவர்ஃபுல்லான வேடத்தில் என்னால் நடிக்க முடியுமா என்று சற்று தயங்கினார். அவருக்கு நம்பிக்கை ஊட்டி நடிக்க வைத்தேன். இப்போது படத்தை பார்க்கிற போது நித்யா மேனனின் நடிப்பு பிரமிப்பாக உள்ளது. ராதிகாவின் கணிப்பும் பொய்க்கவில்லை, நித்யாவின் நடிப்பும் பொய்க்கவில்லை. பிரமாதமாக படம் வந்திருக்கிறது என்கிறார் ஸ்ரீபிரியா.